வரேன் சார். ஒரு ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஏய், என்ன தைரியம்டா உனக்கு? உனக்கு என்ன பெரிய செண்டியார் நினைப்பா? ஏன் ஆளை போட்டுட்டு என்ன காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக இங்க வந்திருக்க? போன் அடிக்குது. சொல்லு சகல. கட்ட ரமேசையும் பால் பாட்டியையும் மேட்டுப்பாளையத்துல வச்சு ஒரு கும்பல் போட்டு தள்ளிருச்சு. அப்படியா? ஆமா சகல. யார் பண்ணது? நான் தான் பண்ணேன் சார். கட்ட ரமேசையும் பால் பாண்டியும் உனக்காக நான் தான் தூக்குனேன் சார். நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துடுறேன். லோகன் இருக்கும்போது 20% கமிஷன் கொடுத்தீங்க, இனிமே லாபத்துல பாதிக்கு பாதி 50%. எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாம லாபத்துல 50% கேட்டீங்கன்னா எப்படி சார் கொடுக்கறது? 50% தரவங்க மட்டும்தான் மதுரையில பிசினஸ் பண்ண முடியும். இனிமே 10 லட்சத்துக்கு மேல எந்த ரெஜிஸ்ட்ரேஷனோ எனக்கு தெரியாம நடக்க கூடாது. வர பிரதர். டேய், டெய்லி 7 மணிக்கு அர்ஜென்ட் ஒர்க், என்னடா மேட்டர்? லவ் மேட்டர். ஏய் லவ்வா? யாரா? இன்னும் செட் ஆகல, சொல்றேன் பிரதர். நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் செட் பண்றேன். பிரதர், அண்ணன் வேலையை விட்டுட்டு மாமா வேலை பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா. ஓகே. மேல் வீட்டு டீச்சர். என்னது மேல? ஏய், அவெல்லாம் எதுக்கு? நான் செட் பண்ணிட்டு வான் கூப்பிட்டா வந்துட மாட்டான். தோ கூப்பிட்டு பாரு, வராங்களான்னு பாப்போம். ஐயோ, குட் மார்னிங் மிஸ். சொல்லுங்க என்ன விஷயம்? ஒன்னு இல்ல, என் பொண்ணு கிட்ட ஒரு பையன் பஸ் ஸ்டாப்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானா. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, அவர் வேற ஊர்ல இல்லையா? அதான் உங்க பசங்களை விட்டு 4 வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்க சொன்னீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல? அம்மா, இந்த பிரச்சனை நான் டீல் பண்ணிக்கிறேன், உள்ள போ. குழந்தனாரே, நீங்களா? அனி, போன வாட்டி மாதிரி அடிதடி லெவலுக்கு எல்லாம் போக மாட்டேன். இந்த வாட்டி பசங்களை விட்டு கரெக்ட் பண்றேன். அம்மா, அடுப்புல ஏதோ கருகிற வாசனை வருது, போமா? வேணாண்டா. போமா ப்ளீஸ். பாப்பா, பிரச்சனை பண்ண பையன் கிட்ட நான் தான் உன் வீட்டுக்காரன்னு சொன்னியா? என்ன தம்பி வீட்டுக்கா? இல்ல, ஹவுஸ் ஓனர்னு சொல்ல வந்தேன். இல்ல, அதான் பிரச்சனை பண்ணியிருக்கான். ஆண்டி, பிரச்சனை பண்ண பையன் யாருன்னு காட்ட சொல்லுங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். ஏ மலரு, அண்ணனை கூட்டி போய் ஆள் யாருன்னு கா. ஏன் ஆண்டி, நல்லதானே போயிட்டு இருந்தது? ஏன் தம்பி? இல்ல, பாப்பாவை என்ன அண்ணன் கூப்பிட சொல்றீங்க, நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்க, அதான் ரிலேஷன்ல ஒரு சின்ன குழப்பம். ஆமா இல்ல. ஏய், அங்கிள கூட்டி போய் ஆள் யாரே இருக்கா? அண்ணனே பெட்டர். ஒய்யால. என்ன தம்பி? ஒண்ணு இல்ல ஆண்டி. பாப்பா, வெயிட் பண்ணு, மாமா ரெடி ஆயிட்டு வந்துறேன். பாப்பா நீ வெயிட் பண்ணு, நான் உன் பேக் எடுத்துட்டு வந்துறேன். ஆண்டி உட்காருங்க. ச
சொல்டா மாப்ளே பங்காளி ஒரு சின்ன பிரச்சனைடா அதோ அந்த கட்டம் போட்ட சட்டை அவனா சரி நீ முன்னால போ நீ கெத்தா தெரியற நான் வெத்தா தெரியறேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் முன்னாடி போட்டுமா போய் தொலை தேங்க் யூ எதுக்கு இந்த பில்ட் அப் ஹலோ பிரதர் பேர் என்ன ராஜேஷா இல்ல பாலு பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு பட் உன் கேரக்டர் சரியில்லையே மனுஷனுக்கு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம் அனிமல்ஸ் அழகா இருக்கும் ஆனா அறிவா இருக்கு பால்கோவா பார்க்க நல்லா இருக்கும் ஆனா சாப்பிட்டா பல்லு வலி வரும் நான் என்ன சொல்றேன்னா வேடிக்கை பார்த்துட்டே பண்ணி ஓட்டினா உட்காரு பொம்பளை பிள்ளை சண்டை போறத வேடிக்கை பார்த்தா மயக்கம் பட்டு விழுந்துருவேன் நீங்க போலயா என்ன நாளா போக கூடாது ஏன்னா நமக்கு இந்த நேக்காலம் சண்டை போட தெரியாது கொஞ்சம் முரட்டுத்தனமா அடிப்பேன் எப்படி ரெண்டு மணி டெத் கன்ஃபார்ம் ஆயிடும் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அது பொம்பளை பிள்ளைலாம் கூப்பிடுவாங்க தேவையாது அண்ணே நம்பிட்ட பாருப்பா பாக்குற பொண்ணெல்லாம் பொண்டாட்டிய நினைக்க கூடாது நல்லது இல்ல புரியுதா என் கேரக்டர் பத்தி உனக்கு தெரியாது அவ போயிட்டா எங்கடா பண்ணு டெய்லர் கட்ல உட்கார வச்சிருக்கு இது முன்னாடியே சொல்லக்கூடாதா எவ்வளவு டைலாக் வேஸ்ட் பண்ணிட்ட ஒன்றும் இல்லை பிரதர் இந்த மலர் டீச்சர் பின்னாடி சுற்றுறது நிப்பாட்டு அவங்களுக்கு பிடிக்கல டீச்சர் மேட்ர அதை நீ சொல்லாத அவங்க சொல்லட்டும் அப்போ அவங்க வந்து உன்னை பிடிக்கலன்னு சொன்னா நீ விட்டுருவியா அது இப்படி அவங்களுக்கு பிடிக்கலண்டா நாங்கள் லவ் பண்ணுறோம்ல ஷோ டேய் பிடிக்கலன்னு சொன்னா டார்ச்சர் பண்ணக்கூடாதரா பங்கு கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன் பங்காளி கையெல்லாம் மடிக்கிறாரு இது வேடிக்கை பார்க்குற கை அது விளையாடுற கை நீ விளையாடுற மாப்பிள அண்ணே ஒரு டீ போடுங்கண்ணே எந்திரிச்சு போடா நீங்க வரமா சார் சின்ன பசங்க விளையாட்டு சட்டை எங்கடா மாப்பிள்ள இருக்கு டேய் அடிபட்ட கையை கமி ஐயோ இந்த ஒரு சவாடு பண்ணுங்க தாங்க பாப்பா சண்டை முடிஞ்சிச்சு வெளில வா பாப்பா பசங்க நடக்கிறதுக்கு 4 மாசம் ஆகலாம் எந்திக்கிறது 7 மாசம் ஆகலாம் ஓடுறதுக்கு 9 மாசம் ஆகலாம் ரைமிங்ல பேசுறேன்னு நினைக்காத டைமிங்ல அடிச்சுட்டு வந்துருங்க இனி அந்த பசங்க உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க இனிமே எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் தேங்க்ஸ் தயவு செஞ்சு நீங்களும் என் பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ணாதீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் அவார்டு மிஸ் கட மச்சான் இவன் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சான்
அவ பிச்சுகிட்டு பிச்சுகிட்டு போனா இவன் பித்து குளியானா. தாலி கயிறு மச்சி தோத்தா தூக்கு கயிறு ஜெயிச்சா தாலி கயிறு மச்சி தோத்தா தூக்கு கயிறு ஒத்த கட ஒத்த கட மச்சா இவன் ஒத்த கண்ண உறுத்தி மேல வச்சா பிச்சுகிட்டு போனா இவன் பித்துக்குழியானா. செல்போனுக்கு செலவிழுத்து செல்வம் எல்லாம் கரைச்சு போடும் அஞ்சு நிமிஷம் சுகம் கொடுத்து ஆயுள் முழுக்க அழுத விடும் செய்யிச்சா தாலி கயிறு மச்சி தோத்தா தூக்கு கயிறு செய்யிச்சா தாலி கயிறு ஒத்த கட ஒத்த கட மச்சான் இவன் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சான் பிச்சுகிட்டு போனா இவன் பித்து குழி. ஹலோ, நான் மலர் பேசுறேன். சொல்லுங்க. மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல. ஆமா, ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா? கட மச்சா நான் ஒத்த கண்ண பொருத்தி மேல வச்சேன் ஓடி போன பொண்ணு இப்ப ஒத்துக்கிட வச்சேன் ஜெயிச்சா இன்பம் வரும் தோத்தா ஞானம் வரும் இதான் மச்சம் இது இல்ல வாழ்க்க சவ்வ எலியும் புலி அடிக்கும் புழுவும் இது இல்ல வாழ்க ஜவ்வு நாரும் பூவா குண்டா மச்சி மோரும் வீரா குண்டா வெறும் நாரும் பூவா குண்டா மச்சி மோரும் வீரா குண்டா.